வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் இல்லத்திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று 24ஆம் திகதி, 8ஆம் மாதம் 2022 புதன்கிழமை காலை பொழுது. புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமைய வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்டம் வால்ட். தொடர்ந்து நாங்கள் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளின் பிரதான தலைப்பிடங்களை பெற்ற செய்திகளை முதலில் நிகழ்ச்சியில் ஒரு சேர நோக்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் வருகிறது. தினக்குரல் கூறுகிறது, அரசை கவிழ்க்க பெறும் சூழ்ச்சி, பாதுகாப்பு தரப்பினர் தீவிர விசாரணை, பாராளுமன்றத்தை எரிக்க சதி நடந்ததாக குற்றச்சாட்டு என்றவாறு காணப்படுகிறது. பலமுறை கூறுகிறது, 300 பொதியிடப்பட்ட பால் உட்பட்ட பொருட்கள் இறக்குமதிக்கு தடை. அதாவது 300 பொருட்களுக்கு பொதியிடப்பட்ட பால் உட்பட இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியால் சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு, இடைக்கால பட்ஜெட் திங்களன்று ஒன்றில். இதை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தனவினுடைய ஒளிப்படத்தோடு இன்றைய உதயன் தாங்கியிருக்கிறது பிரதான தலைப்புச் செய்தியாக. இடைக்கால பட்ஜெட் குறித்ததும், சில பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை, அதாவது பொதியிடப்பட்ட பொருட்கள் பால் உட்பட 300 பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை என்கிற செய்தி, மற்றும் இங்கே பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று இன்று பெரும்பாலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்படியான செய்திகள் பகுதியிலே அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்திகள் அனைத்தும் தினக்குரல், ஈழநாடு, உதயன் பத்திரிகையில் பிரதான தலைப்பிடங்களை பெற்றிருக்கின்றன. இதேவேளை வலம்புரியிலும் ஒரு உபதலைப்பு செய்தியாக, பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக விரைவில் புதிய சட்டம் என்று அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்தி காணப்படுகிறது. முதலில் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் பந்துல குணவர்தன கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களின் விரிவாக்கத்தை இந்த பத்திரிகைகளிலிருந்து பார்க்கலாம். வெவ்வேறு தலைப்புகளில் அந்த விடயத்தை இன்றைய பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. முதலில் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு, பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் வருகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய சட்டம் குறித்து அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தயாரித்து வருகிறார். இதன் வரைவு விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் 1979 முதல் நடைமுறையில் உள்ளது. தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை கொடூரமான முறையில் அடக்குவதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக அண்மையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்களின் போதும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதற்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டது. அண்மையில் கைதான அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மூவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் இந்த செயலுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்புகள், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. அத்தோடு கவலையையும் வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையிலேயே புதிய சட்டம் குறித்து அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்திக்குறிப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது. அது இன்றைய உதயனிலும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் தயாரிக்கும் பணிகள் துரிதம் என்று விரைவில் வரும் என்று நீதியமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. இதேவேளை வலம்புரியிலும் அதே செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே இடைக்கால பட்ஜெட் திங்களன்று மன்றில் என்று அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டுகிற மற்றும் ஒரு செய்தி உதயனின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அடுத்த சில மாதங்களுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டம் அநேகமாக எதிர்வரும் 29ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் பந்துல இவ்வாறு தெரிவித்தார். எனினும் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரல் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை 2023ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அதன்படி 2023-2025 இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சில அரச நிதி இலக்குகள் சில அடையப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அரசின் வருவாயை 9% வீதமாக உயர்த்துதல். அரசின் செலவு 18.9% குறைத்தல் என்பன 2023 வரவு செலவு திட்டத்தின் முக்கியமான அடைவு மட்டங்களாக உள்ளன என்றும் கூறப்படுகிறது என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காண முடிகிறது. இதேவழி பார்க்கலாம் தினக்குரல் பிரதான தலைப்பிட்டிருக்கக்கூடிய விடயமும் அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்தியாக இருக்கிறது. அரசை கவிழ்க்க பெரும் சூழ்ச்சி, பாதுகாப்பு தரப்பினர் தீவிர விசாரணை, பாராளுமன்றத்தை எரிக்க சதி நடந்ததாக குற்றச்சாட்டு என்கிற செய்தியின் விரிவாக்கம். ஜனநாயக ரீதியில் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் சூழ்ச்சியின் மூலம் கவிழ்ப்பதற்கான, அதாவது ஜனநாயக ரீதியில் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை சூழ்ச்சியின் மூலம் கவிழ்ப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நம்புவதாகவும், இந்த சூழ்ச்சிகள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என்றும், தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த விசாரணைகளின் போது எவரையாவது தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டிய தேவை ஏற்படின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் பாதுகாப்பு தரப்பினர் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நிலையில், அது தொடர்பில் நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தடுத்து வைத்து விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் ஏதேனும் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக தகவல் கிடைத்துள்ளது, ஏதாவது கிடைத்துள்ளதா என்று அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பதிலளித்த அமைச்சர் பந்துல குணவர்தன கூறுகையிலே, பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் இது தொடர்பில் அமைச்சரவையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எமது நாட்டில் அரசியலமைப்பின் பிரகாரம் பிரஜைகளுக்கு கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவதற்கும் அமைதியான முறையில் நடந்து கொள்வதற்கும் பூரண சுதந்திரம் இருப்பதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையில் இதுவரையில் இடம்பெறாத வகையில் வன்முறை நிலைமை ஒன்று அண்மையில் ஏற்பட்டிருந்தது. பாராளுமன்ற எம்பி ஒருவரும் கொல்லப்பட்டார். அதேபோன்று 72 எம்பிக்களினதும் வீடுகள் நெரிக்கப்பட்டன. இதேவேளை ஆயிரக்கணக்கான மக்களுடன் சென்று அவர்களை தூண்டி பாராளுமன்றத்தை எரிக்கும் சூழ்ச்சி ஒன்றும் இருந்ததாக பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரிய வந்திருந்தது. அதனை அவர்கள் தடுத்துள்ளனர். இந்த மோதல்களின் போது பாதுகாப்பு தரப்பினரும் காயமடைந்துள்ளனர். 2 தானியங்கி துப்பாக்கிகள் 2 காணாமல் போயிருக்கின்றன. அது யாரிடம் இருக்கின்றது என்று தெரியவில்லை. இந்த நிலையில் ஜனநாயக ரீதியில் தெரிவாகிய அரசாங்கத்தை சூழ்ச்சியின் மூலம் கவிழ்ப்பதற்கான திட்டங்கள் இருந்ததாகவே நாங்கள் நம்புகிறோம். அந்த சூழ்ச்சி தொடர்பில் தேடப்படுகிறது. இது தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினருக்கு சந்தேக நபர்கள் தொடர்பில் 24 மணித்தியாலங்களுக்கு மேல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு காலம் தேவை என்பதால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறுகிய காலத்திற்குள் சூழ்ச்சிகள் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் நீண்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தேவையான நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை பிரதான தலைப்புகளாக அந்த செய்திகள் கவனத்தை ஈர்த்தாலும், தினக்குரலின் உட்பக்கத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாக இருக்க வேண்டியவர் ரணிலே கோத்தாவின் நிலையை இவருக்கும் வெறும் ஜேவிபி தெரிவிப்பு என்கிற செய்தி ஒன்று காணப்படுகிறது. பிரதான தலைப்புகளின் விரிவாக்கத்தின் பின்னர் தொடர்ந்து அதனை வாசித்தளிக்க முடியும். இங்கே வலம்புரியின் பிரதான தலைப்பாக குறிப்பிடக்கூடிய செய்தி, பொதியிடப்பட்ட பால் உட்பட 300 பொருட்கள் இறக்குமதிக்கு தடை, ஜனாதிபதியால் சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக காணப்படுகிறது. பிரதான தலைப்பு செய்தி வலம்புரியில் இருந்து அதன் விரிவாக்கத்தை இணைக்கலாம். பொதியிடப்பட்ட பால் உட்பட 300 பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இறக்குமதியை தடை செய்வதற்கான சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே விரிகிறது.
பல்வேறு அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை தற்காலிக தடை விதித்து சிறப்பு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தொடக்கம் பொருட்களின் இறக்குமதி இடைநிறுத்தப்படும். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். இதன்படி பொதியிடப்பட்ட பால், வாசனை திரவியம், உடைகள், கை கடிகாரம், கேற்றல் உட்பட சுமார் 300 பொருட்களுக்கு தற்காலிக இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பால், வாசனை திரவியம், உடைகள், கை கடிகாரம், கேற்றல் அது உட்பட 300 பொருட்களுக்கு தடை. போதுமான அந்நிய செலாவணி கையிருப்பை கையாளும் வகையில் இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது என்கிற செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக பலம்புரியிலே காணப்படுகிறது. மற்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன நேற்று அமைச்சரவை கூட்ட முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலே தெரிவித்த இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அதற்கு பதிலாக புதிய சட்டம் இடைக்கால பட்ஜெட் திங்கட்கிழமை அன்று மன்றிலேயே சமர்ப்பிக்கப்படவிருக்கும் என்கிற விடயம் அரசை கவிழ்க்க பெறும் சூழ்ச்சி இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிற விடயம் என்று பல்வேறுபட்ட செய்திகளை தாங்கியிருக்கின்றன. பிரதான தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கங்கள். இதேவேளை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி இருக்க வேண்டியவர் ரணில் விக்ரமசிங்கவே. இது கோத்தாவின் நிலையே இவருக்கும் வரும் என்று ஜேவிபி தெரிவித்திருக்கிற கருத்து உட்பக்கத்திலே ஒரு பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி தடுத்து வைத்திருக்கப்பட வேண்டியவர் என்று ஜேவிபி அறிவித்திருக்கிறது. ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினால் நேற்று செவ்வாய்க்கிழமை நடாத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், போராட்டங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். இதில் பாரதூரமான ஒன்றாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட மூவரை 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படாது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தீர்மானத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். கோத்தாபய ராஜபக்ஷ பதவி விலக்கிய பின்னர் ராஜபக்ஷக்களால் தற்காலிகமாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் இவர் கயிறு அறந்த மாட்டை போன்று நாலா பக்கமும் முட்டத் தொடங்கியுள்ளார். இதனை நிறுத்துமாறு கேட்கிறோம். மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் கோத்தாபய போன பாதையிலேயே செல்ல வேண்டி வரும் என்பதை கூறிக்கொள்கிறோம் என்று ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவை மேற்கோள் காட்டி வருகிறார். அந்த செய்தி இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டியவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே. இவர் ஒரு தற்காலிகமான அடிப்படையில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு இப்போது ஒரு கயிறு அறந்த மாடு நாலா பக்கமும் முட்டுவதைப் போல அவருடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டு கூறுகிறார். இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயம் என்னவென்றால், நேற்றைய தின பத்திரிகைகளிலும் டான்ஸ் செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட அந்த மூவர் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் என்பதற்கு அப்பால் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்காக அனுமதி வழங்கிய ஒரு பத்திரத்தில் கையொப்பமிட்டமை தொடர்பான ஒரு விளக்கத்திலே பல்வேறு தரப்புகளும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதிவிட பிரதிநிதியாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், குறிப்பாக இலங்கைக்கு GSP+ வரி சலுகையை வழங்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இவ்வாறான தரப்புகள் வந்து இவ்வாறு கண்டனங்களை பதிவு செய்திருந்தாலும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கும் இந்த கைதிகளுக்கும், குறிப்பாக அவர்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகிற சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பையும் போட வேண்டாம், பாதுகாப்பு நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்பதை அவர் ஒரு இத்தனைக்கும் பதில் அளிக்கிற வகையிலே ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தமை இங்கு கோடிட்டு காட்ட வேண்டும். இப்போது ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலே பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கப்பட வேண்டியவர் ரணில் விக்ரமசிங்கவே என்பதை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியை அதன் தொடர்ச்சியாக வாசித்தளித்தோம். அது தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் பத்திரிகைகள் பார்வை தொடரும்.
விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முக்கிய முன்பக்கத்து செய்திகளை இணைக்கலாம். கோதாபய வருகை மேலும் தாமதமாகும் என்று ஒரு செய்தி. இங்கே முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ஷ இலங்கைக்கு திரும்பி வருவது மேலும் தாமதமாகும் என்று சர்வதேச ஊடகமான ராய்ட்டர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. கோதாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக நாடெங்கிலும் தீவிரமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து அவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறி பதவி விலகியிருந்தார். ஆரம்பத்தில் அவர் மாலைத்தீவிலும் பின்னர் சிங்கப்பூரிலும் தங்கியிருந்த கோதாபய தற்போது தாய்லாந்தில் தஞ்சமடைந்திருக்கிறார். தாய்லாந்தில் கோதாபயவிற்கு கடும் நிபந்தனைகளை விதித்த தாய்லாந்து அரசாங்கம் அவர் வெளியில் நடமாடவும் தடை விதித்தது. இந்த நிலையிலேயே கோதாபய தாய்லாந்திலிருந்து விரைவில் இலங்கைக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்தார். அதற்குரிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. இன்று அல்லது இந்த வாரம் அவர் தாய்லாந்திலிருந்து நாடு திரும்பலாம் என்று கருதப்பட்ட போதிலும் மேலும் இரு வாரங்களின் பின்னரே கோதாபய இலங்கை திரும்புவார் என்று ராய்ட்டர் மேலும் தெரிவித்திருக்கிறது. என்கிற வகையில் கோதாபய வருகை மேலும் தாமதமாகும் என்கிற செய்தி காணப்படுகிறது. அவர் இலங்கை வருகிற பட்சத்தில் பொதுஜன பெரமுன மூலமான தேசிய பட்டியலிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எம்பி ஒருவர் தன்னுடைய பதவியை துறக்கிற வேளை அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என்றும் கூட கடந்த வாரம் பத்திரிகைகளிலே தகவல்கள் வெளியாகியிருந்தன என்பது இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய விடயம். மேலும் 22 சவாலுக்குட்படுத்திய 9 மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசமைப்பின் 22 திருத்த சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்கள் மீதான விசாரணை நிறைவடைந்துள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்று தொடர்கிற அந்த செய்தியின் விரிவாக்கம் உயர் நீதிமன்றத்திலேயே நேற்று 2வது நாளாகவும் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மனுக்கள் மீதான விசாரணைகள் நேற்று நிறைவடைந்திருக்கின்றன. அதன்படி தீர்ப்பை விரைவில் சபாநாயகரிடம் ஒப்படைக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பாவனைக்கு உதவாத 5000 கிலோ கோதுமை மன்னாரில் நேற்று மீட்பு. மன்னார் மூர்வீதி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் உரிய அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத 5000 கிலோகிராம் கோதுமை மா நேற்றைய தினம் பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவு மற்றும் பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே மேற்படி பெருந்தொகை கோதுமை மா கைப்பற்றப்பட்டுள்ளது. கோதுமை மா களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அறைகளுக்கு சுகாதார பரிசோதகர்களால் சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த சந்தேக நபருக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன என்றவாறு 5000 கிலோகிராம் கோதுமை மா மன்னாரில் நேற்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பாவனைக்கு உதவாத நிலையில் என்பது உண்மையில் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த கோதுமை மாவினுடைய விலை கூட அதிகரித்திருந்தது. பொருட்களை பெற்றுக்கொள்வதில் பணம் இருந்தும் தட்டுப்பாடு நிலையும் நிலவியது. இப்படியான பதுக்கல்கள் மிக முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டியவை. இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே QR என்கிற இப்போதைய நடைமுறைக்கான அந்த கோட் பெறுவதற்கு முன்னதாக வரிசைகளிலே காத்திருப்பவர்கள் மாறி மாறி தாங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய வேறு இலக்க தகடுகளை பொருத்தி வருவது அல்லது வாகனங்களை திருத்தும் இடங்களிலே இருக்கக்கூடிய அதாவது மோட்டார் சைக்கிள்களினுடைய இலக்க தகடுகளை மாற்றி வந்து பெட்ரோல்களை எரிபொருள்களை பெற்றுக்கொள்வது இப்படியான நிலையில் ஒரு தரப்பினர் மாத்திரமே எரிபொருளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மேலும் ஒரு தரப்பினருக்கு எரிபொருள் கிடைக்கப்பெறவே இல்லை. அவர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யவும் தலைப்பட்டிருந்தார்கள். அத்தியாவசிய தேவைக்காக அவர்கள் நடந்து கால்நடைகளாக சென்று கூட தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இன்னலுக்குள் தள்ளப்பட்டார்கள். இப்போது QR கோட் இருக்கிறது. அதனால் ஒரு கிழமையில் அந்தந்த வாகன இலக்கத்தின் பின் இலக்கங்களை வைத்து ஆரம்பத்தில் அடித்தார்கள். இப்போது QR கோட் இங்கு எந்த இடத்திற்கு எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் QR கோட் நடைமுறையில் இருக்கிற பொழுது அந்த கிழமைக்குரிய எரிபொருளை பெற முடியும். இப்படியான நிலைமையில் இப்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பெரிதளவிலான வரிசைகளை காண முடிவதில்லை அல்லது வரிசைகள் பெரும்பாலும் இல்லை என்றே கூறுகிற அளவிற்கு இப்போது ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இப்போது இந்த 5000 கிலோ கோதுமை மா மன்னாரில் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனை
பொருட்கள் பதுக்கலிலிருந்து இப்போது பாவனைக்கு உதவாத நிலையில் வெளிவரப்போகிறது என்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இனிய செய்திகளை இங்கே பார்க்கலாம். காரைநகர் பிரதேச சபை கூட்டமைப்பின் வசமானது. காரைநகர பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் கே பாலச்சந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை குழுவைச் சேர்ந்தவரான மயிலன் அப்புத்துறை என்று தொடரும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். தவிசாளர் பதவியிலிருந்து அவர் விலகியதை அடுத்து புதிய தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் டிரஞ்சன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. சபையின் 11 உறுப்பினர்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்களும் இபிடிபி உறுப்பினர்கள் இருவருமாக 4 உறுப்பினர்கள் வருகை தரவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 3 உறுப்பினர்களும் 3 சுயேட்சை குழு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 1 உறுப்பினருமாக 7 பேர் வருகை தந்திருந்தார்கள். இதன்போது கூட்டமைப்பின் உறுப்பினர் விஜயராசா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் கே பாலச்சந்திரன், அதாவது இருவர் தவிசாளராக முன்மொழிந்த நிலையில் எந்தவித அதாவது வந்து அந்த கூட்டமைப்பின் உறுப்பினர் விஜயராசா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் பாலச்சந்திரனை தவிசாளராக முன்மொழிந்த நிலையில் எந்தவித எதிர்ப்பும் இன்றி அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என்கிற செய்தி இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த வடமராட்சியிலே இந்த வல்வட்டித்துறை நகர சபையினுடைய தவிசாளர் தெரிவும் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அதிலே உள்வீட்டு குழப்பத்தால் வல்வட்டித்துறை நகர சபையை மீண்டும் இழந்தது கூட்டமைப்பு. தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் இரா சுரேன் புதிய தவிசாளராக தெரிவு என்றொரு செய்தி காணப்படுகிறது. உள்வீட்டு குழப்பங்களை அடுத்து வல்வட்டித்துறை நகர சபையின் ஆட்சியை மீண்டும் பறை கொடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இதையடுத்து தவிசாளராக தமிழர் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர் இராமச்சந்திரன் சுரேன் தெரிவானார். வல்வட்டித்துறை நகர சபையின் தவிசாளர் தெரிவு நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் ராமச்சந்திரன் சுரேன், கூட்டமைப்பின் உறுப்பினர் சதீஷ் இருவரும் தவிசாளர் பதவிக்காக போட்டியிட்டனர். தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் ராமச்சந்திரன் சுரேனுக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் இருவர், சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர், சுயேட்சை குழுவைச் சேர்ந்த 4, தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் ஒருவர் என 8 பேர் வாக்களித்தனர். இவருடன் போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சதீஷுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் 6 பேரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருவருமாக 8 பேர் வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. அவர் சபைக்கு சமூகம் அளித்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக இலகுவாக ஆட்சியை தக்க வைத்திருக்கும். ஆனால் குறித்த உறுப்பினர் வருகை தராததை அடுத்து தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட இருவரும் தலா 8 வாக்குகளை பெற்று சமநிலையாக இருந்தமையால் குலுக்கல் முறையில் தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் இராசுரேன் புதிய தவிசாளராக தெரிவாகினார். கூட்டமைப்புக்குள் இருக்கும் உள்வீட்டு குழப்பங்களாலேயே நேற்றைய அமர்விற்கு குறித்த கூட்டமைப்பு உறுப்பினர் வரவில்லை என்றும் அது வல்வெட்டித்துறை நகரசபையின் ஆட்சியை நேற்றைய தினம் கூட்டமைப்பிடமிருந்து பறை போனமைக்கான முக்கிய காரணம் என்றும் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது உள்வெட்டு குழப்பத்தால் வல்வெட்டித்துறை நகரசபையை மீண்டும் இழந்தது கூட்டமைப்பு. தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர் இராசுரேன் புதிய தவிசாளராக தெரிவு என்ற தலைப்பில் காணப்படுகிற செய்தி. மேலும் ஏனைய முக்கிய செய்திகள், இதுவரை வாசித்தளித்த செய்திகள் தவிர ஏனையவை, அதாவது வாசித்தளித்தவற்றிலே 300 பொருட்களின் இறக்குமதி தடை என்கிற செய்தி காணப்படுகிறது. இங்கே சீனி பருப்பு உள்ளிட்ட 5 பொருட்களின் விலை குறைப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே லங்கா சதோச விற்பனை நிலையத்தின் ஊடாக நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அரிசி பருப்பு உள்ளிட்ட 5 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் மேலும் ஒரு சில பொருட்களின் விலை குறைவடையும் என்று சதோச நிறுவனத்தின் தலைவர் பசந்த யாபேவர்தன தெரிவித்தார். சதோச நிறுவனத்தின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை மற்றும் சந்தை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சாதகமான நிலை தற்போது காணப்படுவதால் 5 அத்தியாவசிய பொருட்களின் விலை முதற்கட்டமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பொன்னிச்சம்பாவின் விலை 21 ரூபாவாலும், 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் விலை 2 ரூபாவாலும், 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பின் விலை 25 ரூபாவாலும், 1 கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை 2 ரூபாவினாலும், 1 கிலோகிராம் பிரவுன் சீனியின் விலை 25 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன. லங்கா சதோச விற்பனை நிலையம் ஊடாக வரும் நாட்களில் மேலும் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த அடையாளம் குறிப்பிடப்பட்ட அந்த 5 அத்தியாவசிய பொருட்களின் விலை முதற்கட்டமாக
குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இனிய முக்கிய செய்திகளை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்திலிருந்து இணைக்கலாம். கோத்தாபயவின் அரசியல் பெரமுனவிற்கு மர்மம் பார்க்கலாம். விரைவில் நாடு திரும்பும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ செயற்பாட்டு அரசியலுக்கு வருவாரா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. இவ்வாறு பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் என்கிற விடயம். சாகர காரியவசம் பொதுச் செயலாளராக இருக்கிறார், அவரை மேற்கோள் காட்டி காணப்படுகிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குமாறும், அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சு நடத்தியுள்ளோம். நாடு திரும்பும் முன்னாள் ஜனாதிபதி செயற்பாட்டு அரசியலுக்கு வருவாரா என்பது குறித்து என்னால் அறிவிக்க முடியாது. அது தொடர்பில் முடிவெடுக்கும் சுதந்திரம் அவருக்கே உள்ளது. அவர் மீண்டும் செயற்பாட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் என்று கோதாபயவின் அரசியல் பெரமுனவினருக்கு மர்மம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். பகடிவதை குற்றச்சாட்டு, யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு தடை என்று ஒரு செய்தி. பகடிவதை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒருவருக்கு மறு அறிவித்தல் வரை வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் பாலசிங்கம் விடுதியில் வைத்து முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவரிடம் கடந்த 21ஆம் தேதி பகடிவதை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டை அடுத்தே மேற்படி மாணவனுக்கு விசாரணை முடிவடையும் வரையில் தற்காலிக வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள குறித்த மாணவன் மறு அறிவித்தல் வரும் வரையில் பல்கலைக்கழகத்திற்குள்ளோ அல்லது பல்கலைக்கழக விடுதிக்குள்ளோ நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் பிரதான முக்கிய செய்திகளை இணைக்க முடியும். இங்கே 10 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம் என்கிற செய்தி இன்றைய ஈழநாட்டின் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. சப்கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கடந்த 2 தினங்களில் சுமார் 10 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகத்திற்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மண்ணெண்ணெய்க்கான கேள்வி அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் அதனை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை 87 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கடந்த திங்கட்கிழமை முதல் நள்ளிரவு முதல் 340 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் செய்திகளை பத்திரிகைகளில் வாசித்தளிக்கிற பொழுது வவுனியாவிலே உள்ள ஒரு ஆலயம் ஒன்றிலே 10 லட்சம் ரூபாவிற்கு, அதாவது 1 மில்லியனுக்கு ஏலம் எடுக்கப்பட்ட இறைவனுக்கு படைக்கப்பட்ட மாம்பழங்கள் தொடர்பிலே செய்திகள் கவனத்தை ஈர்த்தன. அப்போது நகைச்சுவையாக கேலி சித்திரம் ஒன்றிலே தீட்டப்பட்டிருந்தது மண்ணெண்ணெய் விலை, அதாவது மாம்பழத்திற்கே இந்த விலை என்றால் மண்ணெண்ணெய் விலையும் அதிகரிப்பதில் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு விடயமும் இருக்கப் போவதில்லை, ஆகவே மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல என்பதை அந்த பத்திரிகை வெளிப்படுத்தி இருந்தது. இப்போது 10 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. சப்கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து 2 நாட்களுக்குள் 10 லட்சம் லிட்டர் மண்ணெண்ணெய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 340 ரூபாவாக அந்த விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 87 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெய். ஏனைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வடக்கில் ஆக்கிரமித்த காணிகளை அந்த மக்களிடமே வழங்க வேண்டும் என்று காணிப்பிடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தியை முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது ஈழநாடு. வடமாகாணத்தில் மக்களின் காணிகளை அரசும் படையினரும் கையகப்படுத்தியுள்ளன. மக்களிடமிருந்து பல வருடங்கள் வேறு இடங்களிலும் வாழும் நிலையிலும் அரசாங்கம் மக்களின் காணிகளை அவர்களிடமே மீள கையளிக்க இதுவரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மன்னார் சமூக பொருளாதார என்று தொடரும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிறுவனத்தின் வடமாகாணத்தில் காணி அபகரிக்கப்பட்டோரின் குரலினும் துணிப்பொருளில் நேற்று விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் படையினர் வனவள தொல்பொருள் திணைக்களம் போன்றவை தங்களின் காணிகளை அபகரிப்பு செய்தமை குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து வெளியிட்டனர். இதன்போது 1984 முதல் திட்டமிட்ட வகையில் அரசாங்கம் கிராமங்களில் இருந்து வெளியேற்றி காணிகளை அபகரித்ததாக முல்லைத்தீவைச் சேர்ந்த வயோதிப தாயார் தெரிவித்தார். மேலும் சிங்கள மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டுள்ளனர் என்றும் தங்களின் விளை நிலங்கள் இன்றும் கூட விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிங்கள அரசாங்கம் பாராபட்சமாக நடந்து கொள்கிறது. ஒரே குடையின் கீழ், ஒரே நாட்டில், ஓர் ஆட்சியின் கீழ் ஒரு தாய் மக்கள் போல் வாழ்வதாக ராஜபக்ஷ அரசாங்கம் கூறி வந்த நிலையிலும்
தமிழர்களின் காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி தமிழர்களான எங்களை ஓரங்கட்டியே நடக்கிறார்கள். இந்த புறக்கணிப்பு எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனாலேயே சிங்கள மக்கள் சிங்கள அரசாங்கம் என்றே கூறுகிறோம். அவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றும் மேலும் கூறினார். இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், மன்னாறு, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய 5 மாவட்டங்களிலும் தமது காணியை இழந்தவர்கள், அரசின் காணி சுவீகரிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொது அமைப்புகள் என 80 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் வகையில் சட்டத்திரணிகளான செல்வராசா டினேஷன் மற்றும் திருமதி சிவலிங்கம் பிராதனி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மன்னார் உப அலுவலக அதிகாரியும் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி. மற்றும் இங்கே மேலும் ஒரு செய்தியாக, இந்த கோட்டாபய ராஜபக்ஷ செப்டம்பரில் நாடு திரும்புவார் என்று ஒரு வினா குறியிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ செப்டம்பர் மாதம் நாடு திரும்புவார் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமை தொடர்பில் ஏலவே அந்த செய்தியை நாங்கள் வாசித்தளித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் இணைய பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளின் ஏனைய தொடர்ச்சியான செய்திகள். இளைஞர்களை அரசு வேட்டையாடுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் சாடுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி சஜித் பிரேமதாசவினுடைய ஒளிப்பட தொடர்ந்து செய்தி. இந்த நாட்டின் இளம் தலைமுறையினர் பெரும் புரட்சியை முன்னெடுத்தனர், அதன் விளைவாகவே நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிய கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து அவர்களால் வெளியேற்ற முடிந்தது. இந்த நிலையில் அந்த புரட்சியையும் மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுத்த இளம் தலைமுறையினருக்கு எதிராக அரசு அடக்குமுறை ஏவப்படுகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஊடாக அவர்களை அரசு வேட்டையாடுகிறது. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இன்று இளைஞர்களை வேட்டையாடும் யுகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வசந்த முதலிகை உள்ளிட்ட பலருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஜனாதிபதியும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமது சொந்த அரசியல் கருத்தை முன்வைக்கும் தவறுக்காக அரசு இளைஞர்களை இப்படி நடத்துகிறதா என கேள்வி எழுப்புகிறது. அரச பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கம் உடனடியாக வெளியேற வேண்டும். அநீதிக்கும் அநியாயத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிராக முன்னிற்கும் இளைஞர் சமூகத்துடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி செயற்படும் என்றார். நேற்று முன்தினம் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்ற அந்த செய்தி. ஏனைய செய்திகள். இங்கே 300 வகை பொருட்களுக்கு மீண்டும் இறக்குமதி தடை மற்றும் 12 பொருட்களின் விலைகள் குறைப்பு என்கிற செய்தி. இங்கே 5 பொருட்கள் என்று உதயன் பத்திரிகை தாங்கியிருந்தது, 12 பொருட்கள் என்று ஈழநாடு தாங்கியிருக்கிறது. பார்க்கலாம். சதோச நிறுவனம் தனது விற்பனை நிலையங்கள் ஊடாக விற்பனை செய்கிற பொருட்களில் 12 அத்தியாவசிய பொருட்களிற்கு விலை குறைப்பை செய்துள்ளது. இதன் அடிப்படையிலே பெரிய வெங்காயம் 40 ரூபாய் என்று, பெரிய வெங்காயத்தினுடைய விலை மற்றும் பொன்னி சம்பா அரிசி அது தொடர்பாக இனிய தகவல்களில் உருளைக்கிழங்கு போன்றவை இங்கு மேலதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற பொருட்களாக காணப்படுகிறது. மேலும் இடைக்கால பட்ஜெட் 29ஆம் தேதி வரும் என்கிற செய்தி கூட ஏலவே நாங்கள் வாசித்தளித்த செய்தியாக, அமைச்சர் பந்துல குணவர்தனவை மேற்கோள் காட்டிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இனிய முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வல்வடித்துறை நகரசபையை மீண்டும் இழந்தது கூட்டமைப்பு என்கிற செய்தியும் பார்த்தாயிற்று. மன்னாரில் காற்று மின்சாரம் எதிர்த்து போராட தீர்மானம். மன்னாரில் இடம்பெறும் கனிய மணல் அகழ்வு, காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் என்பவற்றிற்கு எதிராக போராட்டங்களை நடாத்த பிரஜைகள் குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பின் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டமை தொடர்பாக விரிகிற செய்தியிலே மன்னாரில் இடம்பெறும் மணல் அகழ்வு என்று விரிகிறது அந்த செய்தி. இங்கே அதன் விரிவாக்கத்தை தொடர்ந்து இணைக்க முடியும். மற்றும் காற்றாலை மின் கோபுர அமைப்புகள் தொடர்பில் அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகள் மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக வரும் திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி விழிப்புணர்வு போராட்டம் ஒன்று நடாத்தப்படும். இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்காத பட்சத்தில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொறியியலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் அதாவது பொறியியலாளர் சங்க பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகள், மத தலைவர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றிருந்ததாக
இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலே முக்கிய முற்பக்கத்து செய்திகள் காணப்படுகின்றன. தொடர்ந்து விளம்புரையை பார்க்கலாம். இதுவரை வாசித்தளித்த செய்திகளை தவிர ஏனைய புதிய செய்திகள். யாழில் பேருந்துக்குள் மயங்கி விழுந்த பெண் மரணம் என்று ஒரு செய்தியை விளம்புரை தாங்கியிருக்கிறது. முற்பக்கத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி நேற்று செவ்வாய்க்கிழமை பயணித்த அரச பேருந்திற்குள் மயங்கி விழுந்த பெண்மணி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தியின் விரிவாக்கம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 64 வயதான பெண்மணி யாழில் இருந்து சாவகச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த நிலையில் சாவகச்சேரி பகுதியை அண்மித்ததும் பேருந்திற்குள் மயங்கி விழுந்துள்ளார். மயங்கி விழுந்த பெண்மணியை சாவகச்சேரி வைத்தியசாலையில் சேர்ப்பித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் சாவகச்சேரி பொது சந்தையில் தேங்காய் வியாபாரத்தில் ஈடுபடுபவர் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் இங்கே காங்கேசன் துறையில் விபரீத முடிவெடுத்த சிப்பாய் மரணம். காங்கேசன் துறையில் நேற்று காலை விபரீத முடிவெடுத்த சிப்பாய் ஒருவர் மரணமடைந்துள்ளார். காங்கேசன் துறை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை சிப்பாய் ஒருவர் தனது கை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த சொந்த இடமாக கொண்ட டிபிஎன்டி பெரேரா வயது 23 அந்த கடற்படை சிப்பாயி இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். சம்பவம் தொடர்பில் காங்கேசன் துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று இனிய செய்திகளாக பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை விஜயம். இலங்கை அதிகாரிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த குழு இன்று அரசாங்கத்துடன் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். வரும் 31 தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதிக்கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாட உள்ளது. அத்துடன் இந்த குழு வேறு என்ன விடயங்களில் ஈடுபடும் என்பது தொடர்பாகவும் இங்கே விரிகிறது செய்தி. இவருடைய இறுதிக்குள் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து நாடு எதிர்பார்க்கும் கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கை எதிர்பார்க்கப்படும் கடன் தொகை 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. மேலும் அருகில் பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆலயம். பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்துவது தொடர்பில் அர்ப்பணிப்புகளுடன் இணங்கி செயற்படுமாறு பிரித்தானியா இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ட்விட்டர் பதிவினூடாக பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயம் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பில் காண்கிறோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் உபயோகம் மனித உரிமைகளுடன் பொருந்துவது இல்லை என்று அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்திலே உள்ள சில சரத்துக்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனினும் எனவே இந்த நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் உபயோகத்தை நிறுத்துமாறு இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகராலயம் வலியுறுத்தி இருக்கிறது என்று அந்த செய்தியையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளாக பார்க்கலாம். எரிபொருள் ஒதுக்கத்தை அதிகரிக்க தீர்மானம். எரிசக்தி அமைச்சர் காஞ்சன. அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை மேற்கோள் காட்டியிருக்கிறது செய்தி. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று இணைய வழியாக நடைபெற்றது. அதில் எரிபொருள் விநியோகம் தொடர்பிலே பேசப்பட்டிருக்கிறது. இதன்போதுதான் எரிபொருள் ஒதுக்கத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வாகனமல்லாத எரிபொருள் தேவைக்கான பதிவுகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பமாகும் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். சுற்றுலா பயணிகளுக்கான எரிபொருள் அட்டையும் வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அத்தியாவசிய சேவைகளுக்கான விசேட பிரிவுகளின் கீழ் மேலதிக எரிபொருள் ஒதுக்கம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி குறிப்பு வலம்புரியிலே முற்பக்கத்தில் காணப்படுகிறது. மேலும் இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடன் நிறுத்துங்கள் என்று சட்டத்திறனிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தியை கூட நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தடுப்பு கட்டளைகளை உடனடியாக ரத்து செய்யுமாறும் ஜனாதிபதி மற்றும் சட்ட அமலாக்கல் அதிகாரிகளுக்கு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அறிக்கையில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் விதிகளை பயன்படுத்துவதில் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நீடிப்பு வழங்குவதில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் முறைகேடு ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் பற்றிய தெளிவான வரையறை இல்லாத நிலையிலும் அது முறைகேடு செய்யப்பட்டு கருத்து வேறுபாடுகளின் நியாயமான வெளிப்பாடுகளை நசுக்குவதற்கும் அமைதியான பேச்சு கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துபவர்களை குறிவைப்பதற்கும் அது முறைகேடு செய்யப்படும் அபாயம் உள்ளது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது. இது வலம்புரை பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த முக்கிய முன்பக்கத்து செய்திகள். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகையிலே இதுவரை வாசித்து அளித்த செய்திகளை விட இனிய செய்திகள். கைதான மூவரும் டிஐடி முகாமில். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மூவரும் தற்போது தங்காலையில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவின் அதாவது டிஐடியின் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நுவான் போபகி தெரிவித்திருக்கிறார். சர்வதேசத்தின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளரான இங்கே வசந்த முதலிகை உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்திலே ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் அதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். முன்னதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மூவரை பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை பயங்கரவாத விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு போலீஸ் மாதிபர் பணிபுரி விடுத்திருந்தார். கடந்த 18 மற்றும் 19 தேதிகளில் கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் 19 பேர் கைது செய்யப்பட்டதுடன் இவர்களில் ஒருவரை 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டதுடன் 15 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மார்ச் 31ஆம் தேதி முதல் காலை முகத்திடலிலே 123 நாட்கள் இடம்பெற்ற போராட்ட கால பகுதியில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் கலவரங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்திக்குறிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக இதுவரை வாசித்தளித்த செய்திகள் தவிர்த்து ஏனைய செய்திகள் பார்க்கலாம். இங்கே கோட்டாபய பாதுகாப்பாக வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கு போதிய பாதுகாப்பை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு பரிந்துரை மேற்கொண்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேல்நீதிமன்ற நீதிபதி ரோஹிணி மாரசிங்க மற்றும் அதன் ஆணையாளர் கலாநிதி நிமல் கருணாசிரி ஆகியோரின் கையொப்பத்துடன் ஜனாதிபதிக்கு இது தொடர்பான அறிக்கை அல்லது கோரிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அதாவது ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு சட்டத்தினால் வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் உரிமைகளுக்கு கோட்டாபய ராஜபக்ஷவும் உரித்துடையவராக இருக்க வேண்டும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அச்சுறுத்தல் மற்றும் வற்புறுத்தலின் பேரில் தனது ராஜினாமா சமர்ப்பித்ததாக பல முறைப்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. இந்த காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு போதிய பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது. இப்போது முன்னாள் ஜனாதிபதியும் அவரது குடும்பத்தினரும் நாடு திரும்பியுள்ளார்கள். தற்போதைய அச்சுறுத்தல்கள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் குடும்பத்தினர் நாடு திரும்ப முடியாது என்றும் அரசியலமைப்பின் கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த குடிமகன் தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பால் பட்ட காரணங்களுக்காக நாட்டிற்கு திரும்ப முடியாவிட்டார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதுடன் அதை அகற்றுவது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே முன்னாள் ஜனாதிபதிக்கு மட்டுமன்றி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் போதிய பாதுகாப்பை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது என்றவாறு அந்த செய்திக்குறிப்பை காண்கிறோம். இவை தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.